வணக்கம். தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உலகங்களும் இனிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக ஒரு செக்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது 60 செகண்ட் ஸ்டோரி. ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள டாபிக், பார்க்கலாம். ஒரு வயசான ஒரு தாத்தா. ஸோ அவர் வந்து அவர் வயசு வந்து 80 வயசு ஆக போகுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் வந்து அவர் லைஃப் ஃபுல்லாகவே அவர் வந்து சந்தோஷத்தையே தேடிட்டு நடந்திருக்காரு. ஸோ ஒரு 80 வருஷமாக வந்துட்டு சந்தோஷம், இங்கே சந்தோஷம் இருக்குது, நான் வந்து இதை பண்ணால் எனக்கு ஹாப்பியாக இருப்பேனா, இதை பண்ணால் ஹாப்பியாக இருப்பேனா, இல்லை நான் இந்த வண்டி வச்சிருந்தா தான் நான் ஹாப்பியாக இருப்பேனா அப்படின்னு சொல்லி ஓடிட்டே இருந்தார். அதாவது அவர் லைஃப் வந்து ஓட 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 அவர் வந்து 80 வயசு ஆகிடுச்சுன்னே அவருக்கு தெரில. ஸோ அவர் வந்து வயசாகிட்டாருன்னா அவர் ரியலைஸ் பண்ணதே 70 வயசு தாண்டதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு. ஸோ அவர் ரியலைஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி ஓகே, நம்ம வந்து இப்போ 79 வயசு ஆகிடுச்சு, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் வந்துட்டு நாளைக்கு வந்து 80 வயசு ஆக போகிறோம், அப்போ என்ன பண்ணலாம்னு பார்க்கும்போது, ஒரே ஒரு நாள் ஒரு 24 ஹவர்ஸுக்கு அவர் வந்து ஹாப்பினஸ்ஸே தேடாமல் இருக்கிறார். ஸோ அவர் ஹாப்பினஸ்ஸே தேடாமல் இருக்கும்போது தான் அவர் வந்து ரியல் ஹாப்பினஸ்ஸே ரியலைஸ் பண்ணுறாரு, அதாவது ஹாப்பினஸ்னால் என்னன்னே கண்டுபிடிக்கிறார். ஸோ இதுலேருந்து நல்ல டக்குன்னு வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊர் மக்கள்லாம் வந்து கேட்டாங்க, ஸோ ஏன் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி திடீர்னு மாறிட்டீங்க அப்படின்னு. ஏன்னா அவருடைய இப்போ திடீர்னு வந்துட்டு எல்லாரையும் பேச ஆரம்பிச்சிட்டாரு, திடீர்னு எல்லாரையும் வந்து பழக ஆரம்பிச்சிட்டாரு, திடீர்னு எல்லோரும் உதவி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஏன் வந்து எல்லோரும் எல்லா அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுமே ஒரு தெரிய ஆரம்பிச்சிச்சு, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது, அதனால எல்லாருமே சேர்ந்து வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட, ஸோ ஏன் நீங்கள் என்னாச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என் லைஃப் ஃபுல்லாக நான் சந்தோஷத்தையே நான் தேடிட்டு இருந்தேன், ஆனால் என் சந்தோஷங்கிறது என்கிட்ட தான் இருக்குன்னு நான் தேட மறந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாக அவர் சொல்கிறாரு. இதுலேயே நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாப்பினஸ்ஸை வந்துட்டு என்னையுமே நீங்கள் துரத்தி போகாதீங்க, ஹாப்பினஸ்ஸாக உங்கள்கிட்ட வரும், ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட தான் இருக்குது, அதை நம்ம வந்துட்டு ரியலைஸ் பண்ணலை. ஸோ அதை நம்ம இன்னொரு விஷயம் என்ன நான் முக்கியமாக சொல்லுவேன்னா, உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற ஒருத்தனை பார்த்து நம்ம வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டப்பட வேணாம். இப்போ வேற ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் ஐஃபோன் இருக்குது, நம்மள்கிட்ட வந்துட்டு சாதா ஃபோன் இருக்குது, அதெல்லாம் பார்த்து நம்ம ரொம்ப ஒன்றும் வருத்தப்பட வேணாம். ஏன்னா நம்ம நாளைக்கு அந்த இடத்துல இருக்க போகிறவங்க, இன்றைக்கி நம்ம இருக்கிற இடத்த நம்ம ரியலைஸ் பண்ணால் தான் நாளைக்கு அந்த இடத்துக்கு நம்மளால் போய் உட்கார முடியும். இன்றைக்கி என்கிட்ட இல்லை, அதனால் நான் வந்து ஹாப்பினஸ்ஸே இல்லாமல் இருப்பேன் அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இருக்கிற எவ்வளோ இடம் எவ்வளோ நாள் இருக்க போகிறோம்னு நமக்கு தெரியாது. ஸோ இருக்கிற டைமில் ரொம்ப 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 ஹாப்பியாக நிறைய பேர் உதவி பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.